திரு தங்க வரதராஜன் ரெண்டு விஷயம். ஓஎஸ் மணியன் அவர்கள் சொன்னது, ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் இருக்கு, அது இயல்பா அதிமுகவுக்கு தான் வரும். இங்கு ரெண்டு கட்சிகள் தான் இருக்கு, திமுக அதிமுக, அதை மையமாக வைத்து தான் அரசியல்ன்றது. திரு சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது, எங்க ஆட்சிக்கு எதிரா கோபமே இல்லை, எதிரான அலையே இல்லைன்றப்ப பாஜகவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு இந்த தேர்தல்? நூற்றாண்டின் புனித நகரமான, ஆன்மீக நகரமான இந்த குடந்தை மாநகரத்திலே இந்த வட்டமேசை வாத நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எமது நெஞ்ச நிறைந்த பாராட்டுகள், நன்றிகள். பாராட்டு தான் கொஞ்சம் கைத்தட்டணுங்க. திரு விஜயன், கடந்த பாராளுமன்ற தேர்தலை நீ பார்க்கலாம். சில இன்றைக்கு திமுக பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய 6% வாக்கு வங்கி இழந்திருக்கிறது. அதிருப்தி இல்லைன்னா 6% வாக்கு இழந்திருக்கிறது, வெற்றி நம்பர் பெற்றிருக்கலாம், அது வேற. அதுபோல சில கட்சிகள் 2 கோடி உறுப்பினர்கள் வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. 1 கோடி ஓட்டு எங்க, 1 கோடி 20 லட்சம் ஓட்டு எங்க போடுச்சுன்னு ஒரு கட்சிக்கு தெரியல. எந்த கட்சிக்கு? அது மக்களுக்கே தெரியும். ஏன் இவ்வளவு தயக்கம்? அதாவது நிச்சயமாக இன்றைக்கு வந்து ஒரு 3rd இருதுருவ அரசியல் இருந்து ஒரு மாற்று 3rd துருவ அரசியல் எடுத்திருப்போம் அப்படின்றால் தேசிய ஜனதா கட்சியால் தான் முடியும். அதுதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா நோட்டா கீழ வாங்கிய கட்சி, நீங்க 3 விழுக்காடு வாங்கிய கட்சி என்று சொன்ன பாத்துங்க. கடந்த தேர்தல் முடிவுகள் இருந்துச்சு, எங்கள் நம்பர் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா எங்களுக்கு கிடைத்தது ஒரே ஒரு கட்சிக்கு 4 மடங்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி தான் கடந்த பாராளுமன்ற தேர்தல. அதனால நாங்க வளர்ந்துருக்கோம் சார். எப்ப எதனால எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான, நாங்களும் 18 விழுக்காடு சாதாரண கிடையாது. இன்னைக்கு பலமுறை போட்டி வரப்போகுது, 30% எந்த கூட்டணி வாங்கின்றதோ அந்த கட்சி தமிழகத்திலே மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பலமுனை போட்டி அப்படின்னு பேசுறப்போ உங்க அணிக்கு 18%னா எல்லாத்தையும் உங்க கணக்குல எழுதிக்கிட்டீங்களா? அதாவது அப்படி பார்த்தா அது எல்லாருக்கும் பொருந்தாது, நிச்சயமாக எல்லா கட்சியினுடைய இதுதான். இப்ப அப்படி பார்த்தா அது வந்து திமுக பொருந்தாதா, அப்படி பார்த்தா அதிமுக பொருந்தாதா சார்? எல்லாரும் கூட்டணி வச்சுதான் போட்டி போட்டாங்க சார், எங்களுக்கு அருமையான ஒரு இளம் புயல் திரு அண்ணாமலை என்ற ஒரு தலைவர்கள் கிடைத்திருக்கின்றார். தமிழகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுக்காக இன்னைக்கு திமுக ஆட்சி அமைத்திருக்கலாம், இன்னைக்கு சட்டமன்றத்திலே பாஜகவுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் இன்று பிரதான எதிர்கட்சியாக செயல்படுது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில கட்சிகள் வந்து ஆளுகின்ற கட்சிகள் ஊழல் செய்த பிறகு அவர் அம்பலப்படுத்துவாங்க. மரியாதைக்குரிய மாநில தலைவர் திமுக ஆட்சி அமைந்த உடனே செயற்கையான மின் தட்டுப்பாடு ஏற்படுத்தி திமுக அதை திமுக எடுத்துட்டு மின்சார கொள்முதல் போனுச்சு. அப்ப ஒரு பிளாக் லிஸ்ட்ல கம்பெனி பிஜிஆர் என்ற கம்பெனிக்கு அதை கொடுக்க பார்த்துச்சு. கிட்டத்தட்ட அந்த டெண்டர் பிஜிஆர் கொடுத்திருந்தா 5000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்தியவர் மரியாதைக்குரிய பாஜக தலைவர் அண்ணாமலை. ஊழல் நடக்கிறது முடிய செஞ்சிருக்கிறோம். ரெண்டா நீங்க அது போல தீபாவளிக்கு இனிப்பு வழங்கணும் திரு ஸ்டாலின் அவர்கள் போனார், அப்பதான் கேட்டாரு. அதுலயும் பாத்தீங்கன்னா எதுக்காக எல்லாம் ஊழல் தான். அப்புறம் பாத்தீங்க, ஏங்க தனியார்ல போய் கொள்முதல் பண்றீங்க? தயவு செய்து நீங்க போய் ஆய்வுன்னு இருக்குது, அதுல போய் நீங்க வந்து பண்ணலாமேன்னு கேட்டார். அதன் பிறகுதான் அங்கே ஊழல் தடுக்கப்பட்டு ஆவின் போய் இந்த அரசாங்க கொள்முடுது. இன்றைக்கு அப்படி படிப்படியாக சொத்து வரி, பாலில் உள்ள கொழுப்பெல்லாம் குடிச்சிட்டு பால் கட்டணம் உயர்வு, சொத்து கட்டணம் உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, எல்லா கட்டணம் உயர்வுங்க. ஒரே ஒரு கட்டணம் தாங்க திமுக அரசாங்கம் போடல, அது வந்து வாக்கிங் வரின்னு உங்களுக்கு நடக்கும். இந்த சுகருக்கு எல்லாம் பிபி உள்ள வாக்கி போவாங்க, அதுக்கு மட்டும் தான் வரி போடல இந்த திமுக. அப்படிப்பட்ட திமுக எதிர்த்து இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒன்றுபட்டு எதிர்கொண்டோம், நிச்சயமாக மாற்றத்தை தருவோம். நன்றி.